அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நிறைய நோய்கள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம், நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அதுக்காக நிறைய வைத்தியங்களும் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த நோய்களை பற்றி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய இதிகாசங்களில் சாங்கிய ஃபிலாசபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதிகாசம், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக பகுத்து வச்சுருக்காங்க. அதில் சாங்கியம் மற்றும் யோகம், இந்த சாங்கிய தத்துவங்கள் அப்படிங்கிறது நம்ம யோக தத்துவத்தில் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள், ஆனால் தத்துவமாக இருக்கும், அது வந்து தியரட்டிக்கலாக இருக்கும்னு சொல்லலாம். அதே இது சாங்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் யோகாவில் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். இதில் சாங்கிய தத்துவத்தில் நோய்களை வந்து ரொம்ப அழகாக பகுத்து பிரித்து வச்சுருக்க, ஆதிஜ வியாதிகள், அனாதிஜ வியாதிகள். ஆதிஜ அப்படின்னம்னா மனதிலிருந்து உருவாகக்கூடிய நோய்கள், அனாதிஜ வியாதிகள் அப்படிங்கிறவை மனதில்லாமல் மற்ற காரணங்களால் உருவாகக்கூடிய வியாதிகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாதிகளில் 98% வியாதிகள் ஆதிஜ வியாதிகள். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் சைக்கோசொமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது உளவியல் காரணமாக உடலில் ஏற்படும் மாற்றங்களால் வரக்கூடிய நோய்கள், மனம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நோய்களில் தான் சர்க்கரை வியாதி, ப்ரெஷர், நிறைய கட்டிகள் உருவாகிறது, ஃபைப்ராய்டு கட்டி, பிசிஓடி, ஹார்ட் ப்ராப்ளம், குழந்தையின்மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதே இது அனாதிஜ வியாதிகள் அப்படிங்கிறவை அப்படின்னம்னா இந்த மனம் சார்ந்த காரணம் இல்லாமல் வரக்கூடியவை, அவை வந்து பௌதீக காரணங்களால், இயற்கை சீற்றங்களால். இப்போ உதாரணத்துக்கு சுனாமி வந்து அழிஞ்சு போகிறாங்க, வாரதா புயல் வந்து அது நிலநடுக்கம் வருது, பெரிய மழை சேதமாகுது, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் அழிவு ஏற்படுவது. அடுத்ததாக விஷ தொற்றுக்கள், அதாவது நம்ம பாம்பு கடித்து ஆறு ஒரு பூரான் கடித்து தேனி கொட்டி இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வியாதிகள். இந்த மாதிரி ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் அனாதிஜ வியாதிகள் 2%, ஆதிஜ வியாதிகள் அப்படிங்கிறவை 98%. இந்த 98%க்கு என்ன வைத்திய முறைகள்ங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதாவது இது எதனால் வரக்கூடியவை, மனதினால் வரக்கூடியவை. அப்போது மனதுனா என்ன, இந்த மனதை எப்படி சீர்படுத்துறது, இதைத்தான் நம்ம இயற்கை வைத்தியத்தில் மனம் சார்ந்த வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அதுக்கு தனியாக நம்ம இயற்கை வைத்தியத்தில் பண்ணுறோம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் மனதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா குணங்கள் இருக்குது. இப்போ ஒரு மனம் வந்து ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்த பதட்டத்தோடு இது பண்ணுது அப்படின்னம்னா அந்த ஆன்சைட்டி, பதட்டத்தோடு பண்ணுறது, இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதயம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கும். அதே இது கோவப்படுது அப்படின்னம்னா அது வந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கும். ரொம்ப அதிகமாக கோவப்படுறாங்கன்னா அந்த கல்லீரலுக்கு போகக்கூடிய உயிர் ஆற்றல் போய் சேராது. அதே இது பயந்துக்கிறாங்க அப்படின்னம்னா சிறுநீரகம் மற்றும் இனவிருத்தி உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும். ஒரு விஷயத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க, பொறாமப்படுறாங்க, அல்லது உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படின்னம்னா அவங்களுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும். மன அழுத்தம் ஏற்படுது, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அன்காம்பன்சேட்டட் லாஸ், ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்துடுறாங்க, கணவனையோ மனைவியோ குழந்தையோ தான் ஆசையை கட்டின வீடையோ அல்லது பொருளாதாரத்திலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு இழப்பு ஏற்பட்டு அந்த இழப்பை வந்து சீர் செய்ய முடியலை, அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு துக்கம் ஏற்படுது அப்படின்னம்னா அதனால் நொடிஞ்சு போய் நம்ம மனசு வந்து அழுத்தமாகுது அப்படின்னம்னா அதுக்கு பேர் மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் வந்துச்சு அப்படின்னம்னா அது வந்து நம்மளுடைய மண்ணீரல் மற்றும் நம்மளுடைய வயிற்று உபாதைகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணங்களும் அதற்குண்டான நாடிகளை பாதித்து அந்த நாடிகள் அந்த இடத்துக்கு போக முடியலை, அந்த உறுப்பை வந்து சேர முடியல அப்படின்னம்னா அந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம நோய்கள் சொல்கிறோம். அதனால் நம்மளுடைய பாரத நாட்டுடைய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், சித்தம், யோகம், இயற்கை மருத்துவம் போன்ற இந்த நம்மளுடைய பாரம்பரிய நம்ம நாட்டு வைத்திய முறைகளில் இந்த விஷயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். மனம் சார்ந்த வியாதிகள் மனத்தை முதல்ல சரிப்படுத்தினா தான் அதுக்கு வைத்தியம் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி மேற்கத்திய நாடுகள் 1980 வரைக்கும் இந்த மாதிரி மனம் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னம்னா அந்த வியாதியை உடல் ரீதியாக, அதாவது சிம்டம் வைஸ், அறிகுறிகள் வச்சு நம்ம வைத்தியம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு எனக்கு சர்க்கரை வியாதி வருது, அந்த சர்க்கரை வியாதி என்ன காரணத்தினால வந்திருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அது வந்து மேபி உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தினால இருக்கலாம்,
அல்லது காற்று குறைபாடுனால இருக்கலாம், அல்லது பயத்தினால நீர் பற்றாக்குறையினால் இருக்கலாம், அல்லது கழிவுகள் தேங்கி இருக்கலாம். பட் இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு நாடி பார்த்து அதையெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வைத்தியம் ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு ஒரே ஒரு ஒரு பேராமீட்டர் தான் வச்சுருக்கிறாங்க, சுகர் லெவல் அதிகமாகிடுச்சு உடனே அவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி. ஆனால் அந்த சர்க்கரை வியாதி சில பேர்த்துக்கு 180 இருக்குது, அவங்களுக்கு எல்லா சிம்டமும் இருக்கும். ஆனால் சில பேர்த்துக்கு 500 இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு சிம்டமே இருக்காது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே சர்க்கரை வியாதின்னு சொல்லிட்டு நம்ம வைத்தியம் பார்க்குறோம், அதுக்கு நிறையா மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இன்சுலின் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையில் இந்த சர்க்கரை வியாதி எதனால் வந்தது, மனம் சார்ந்த வியாதி அது. அப்போது மனதுக்கு வைத்தியம் பண்ணாமல் நம்ம உடலுக்கு வைத்தியம் பண்ணுறோம். இது வந்து ஒரு சின்ன கதை சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஒருத்தர் வந்து சாவி காணன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அடியில் தொலாவிட்டு இருந்திருக்கார். அப்போது இங்கே இப்போ தேடிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி சாவி தொலைஞ்சிருச்சு நான் தேடிட்டுருக்கிறேன். எங்கே தொலைச்சேன் அப்படின்னா, நான் வீட்டில் தொலைச்சேன். எங்கே தேடிட்டுருக்குற, இங்கே தான் இங்கே லைட் இருக்குது அதனால் இங்கே தேடிட்டுருக்குறேன். எதனால் அப்படின்னம்னா, எனக்கு வந்து எந்த இடத்துல லைட் இருக்குதோ அதனால் நான் அந்த இடத்துல தேடுறேங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த உடம்பில் பற்றி மட்டும்தான் தெரியும். ஆனால் அதோடைய எங்கே தொலைச்சாங்க, அங்கே வீட்டில் தொலைச்சாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல எந்த இடத்துல நோய் வந்துச்சு, மனசில் நோய் வந்துச்சு. ஆனால் நான் மனசுக்கு நான் வைத்தியம் இல்லை, ஏன்னா எனக்கு மனசை பற்றி தெரியாது, அங்கே இருட்டாக இருக்குது அதனால் நான் சாவி தேடலை. அந்த மாதிரி எனக்கு வெளிச்சம் இருக்கிற இடத்துல நான் சாவி தேடுறேன். அந்த மாதிரி எந்த உடம்பு இருக்குது அதனால் அந்த உடம்பு தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது, அதனால் நான் அந்த உடம்புக்கு நான் வைத்தியம் பண்ணுறேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவங்களால் நம்ப முடியல. ஒரு உயிர் கண்ணுக்கு தெரியல ஆனால் அதனால் நம்ப முடியல. மனசு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியல, நம்ப முடியல. ஸோ இந்த மாதிரி நம்ம வெறும் கண்களை வச்சு நம்ம பார்க்கறத வச்சு மட்டுமே நம்ம இன்றைக்கி வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கும், அந்த வைத்தியம் ரொம்ப நம்மளுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம அதை ஏற்றுக்கிற சூழலுக்கும் நம்ம ஆகிட்டோம். ஆனால் நம்ம எல்லாருமே கொஞ்சம் பகுத்தாராய்ந்தால் புரியும், இந்த உடலை இயக்குவது யார், உயிர். அப்போ இந்த உடலில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, உயிராற்றல் அங்கே வரலன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு வைத்தியம் எங்கே பண்ணணும், உயிராற்றலுக்கு பண்ணணுமா உடம்புக்கு பண்ணணுமா? ஆனால் இன்றைக்கி நடந்துட்டுருக்கிற வைத்தியங்கள் எல்லாமே உடல் உறுப்புகளுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த உயிராற்றல் ஏன் வரலை, அந்த வரக்கூடிய பாதை சரியாக இருக்குதா, இதை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் இன்றைக்கி இல்லை. ஆனால் நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம நிறையா வைத்தியங்கள் அதன் மூலமாக பண்ணுறது மூலமாக நல்லா சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் நாடிகள் பார்த்து அவங்களுக்கு எந்த நாடியில் அடைப்புகள் ஏற்பட்டிருக்குது, அதில் எந்த இடத்துல பிளாக் க்ரியேட் ஆகிருக்குது, அந்த பிளாக் எப்பேற்பட்ட தன்மை கொண்டது, மனசை அவங்களுடைய என்ன லெவலில் பாதிச்சிருக்குது. நாங்கள் பொதுவாக எங்களோட கன்சல்டேஷன் பார்த்திங்க அப்படின்னம்னா குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் எங்களுக்கு தேவைப்படும். ஒருத்தருடைய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு இது எங்கே ஆரம்பிச்சிருக்குது, அவங்களுடைய உடம்புல என்ன குறிகள் தண்டுப்படுது, இப்போ வந்து வெள்ளை கலர் புள்ளிகள் இருக்குதா, மஞ்சள் கலரில் வந்து கண்கள் மாறி இருக்குதா, நாக்கோடைய நிறம் எப்படி இருக்குது, நகத்தோடைய தன்மை எப்படி இருக்குது, உடல் அவயங்களுடைய பருமன் எப்படி இருக்குது, உள்ளுறுப்புகள் என்ன மாதிரி வேலை செய்யுது, எந்த நேரத்தில் அவங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது, அவங்களுடைய உமிழ்நீர் நல்லா இருக்குதா, அவங்களுடைய மூக்கில் சளி வரக்கூடிய தன்மை எப்படி இருக்குது, கண்கள் எப்படி இருக்குது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அந்த பஞ்சபூதங்களில் எந்த உறுப்புகளில் பாதிப்பு இருக்குது, எந்த நாடிகள் அடைப்பு ஏற்பட்டிருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம பண்ணுறோம். பொதுவாக நீங்கள் இயல்பாக சுவாசம் எடுத்தீங்கன்னா நல்லா மூச்சு உள்ளெடுப்பீங்க, மூச்சு வெளிவிடுவீங்க, மூச்சு எடுப்பீங்க, மூச்சு வெளிவிடுவீங்க. இந்த ரிதம் வந்து சைனஸ் ரிதமாட்டு போயிட்டுருக்கும். பட் அதே இது நீங்கள் கோவப்பட்டீங்க அல்லது பயந்தீங்க அப்படின்னம்னா அப்படியே வேகமாக இருக்கும் உங்களுடைய சுவாசம். இந்த வேகமாக இருக்கக்கூடிய சுவாசத்தில் அந்த நாடிகளில் அடைப்புகள் ஏற்படுது. அந்த அடைப்புகள் தான் நம்ம முதல்ல சரிப்படுத்தக்கூடிய விஷயம். இந்த அடைப்புகளை நாடிகள் மூலமாக நம்ம பார்க்குறோம். இதைத்தான் நம்மளுடைய வள்ளுவர் பெருந்தகை, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் அப்படின்னு சொன்னார். ஸோ முதல்ல அந்த நோயை என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதை அலசி ஆராயணும், அதையே தணிக்கணும். ஸோ இந்த முறைகள் நம்மளுடைய பாரத நாட்டு முறைகள். அந்த வைத்தியம் தான் நம்மளுடைய இயற்கை வைத்தியம். ஸோ இந்த இயற்கை வைத்தியத்தை நம்ம ப்ரிவென்டிவாக மட்டும் இல்லை க்யூரேட்டிவாகவும், அதாவது ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை ப்ரிவென்டிவ் அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு வகையிலையும் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னம்னா ரொம்ப அறிவியல் பூர்வமாக இதை நம்ம ரொம்ப எளிமையாக ஒரு நோயை தீர்க்க முடியும். ஆனால் துரதிருஷ்டமாக நம்மளுடைய இதில் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கு, ஆனால் அதை பற்றி கண்டுக்கிறதுக்கே யாரும் இல்லை. ஸோ இதையே நம்ம சரியான விதத்தில் புரிஞ்சு இதுக்கான வைத்தியத்தை நம்ம இயற்கையான முறையில் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு ஃபர்தராக சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நோயை வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த வரக்கூடிய அறிகுறிகளை நம்ம மறைச்சி வச்சிடுறோம். இப்போ ஒரு செடிக்கு வந்து ஒரு பழுப்பு நிறம் அடிக்குது அப்படின்னம்னா அதோடைய இலை வந்து பழுப்பாகுது அப்படின்னம்னா அந்த எந்த இடத்துல பிரச்சனை, அதுக்கு வந்து மண்ணில் சக்தி குறைவாக இருக்குதா, தண்ணி பத்தலையா, சன்லைட் பத்தலையான்னு கண்டுபிடிச்சி அதை சீர்படுத்தணும். அதுக்கு பதில் என்ன பண்ணிடுறோம், அந்த இலைக்கு பச்சை கலரில் பெயிண்ட் அடித்து ஒரு ஃபெவிகால் வச்சு எப்படி ஒட்டினோம்னா அது எவ்வளவு வந்து சரி இருக்காதோ
அது எவ்வளவு பகுத்தாராய்வு பண்ணுறோமோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய பிரச்சனைகளை ரொம்ப மேலோட்டமாக அறிகுறிகளின் அடிப்படையில் நம்ம வைத்தியம் பண்ணுறோம். ஆனால் நம்ம இதை வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமானதுன்னு சொல்லிட்டு நம்புகிறோம், நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு. ஆனால் ஒவ்வொரு ரிப்போர்ட் மூலமாகவும் நீங்கள் நோயாளி நோயாளி அப்படிங்கிறத உங்களை நீங்கள் முத்திரை குத்திக்கிறீங்க. அதனால் எந்த அளவுக்கு அதிகமான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குதோ அந்தளவு உங்களுடைய நோய் வந்து பெருசாகிட்டுருக்குது, உங்களுடைய மூளையில் பதிய வச்சுருக்குது, உங்கள் மூளை சலவை செய்யப்படுதுன்னு நம்பிக்கோங்க. ஸோ உங்களுடைய உடம்பு தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது. உங்களுடைய மன எண்ணங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கும் பட்சத்தில், நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உடல் தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளும். அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப அவநம்பிக்கையோட நோய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இந்த உடம்பு தன்னைத்தானே அழித்து கொள்ளவும் செய்யும், புரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்ம எவ்வளோ தூரம் நம்பிக்கையோடு உங்கள் மேலே நம்பி நீங்கள் இந்த வைத்தியத்தை துவங்குறீங்களோ அந்தளவு நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நம்பிக்கையுடன் செய்வோம். நன்றி, வணக்கம்.